மாமனிதர் நேரு வரலாறு என்ற தலைப்பிடாமல் மாமனிதர் நேரு அரிய புகைப்பட வரலாறு என்று இதற்கு கோவன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய மதிப்பிற்குரிய சிதம்பரம் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். இதை படித்ததை விட பார்த்தாலே போதும் என்று தெளிவாக குறிப்பிட்டார்கள். ஆக அனைவரும் வாங்குவதற்கான ஒரு ஆர்வத்தை இந்த தலைப்பு தூண்டியிருக்கிறது. புகைப்படங்களோடு சேர்ந்த வரலாக இருந்தால்தான் பரவலாக அனைவரை ஈர்க்கும் என்று நினைத்து இதனை நம்முடைய கோவன் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். 2006 முதல் 2016 வரையிலான ஆண்டுகளில் முன்னாள் பிரதமர் நேரு அவர்களை பற்றிய தகவல்கள் அனைத்தையும் திரட்டி ஆங்கிலத்தில் இந்த நூலை 2018 கோவன் அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த நூல் தான் இப்போது தமிழில வெளியாகி இருக்கிறது. இந்த புத்தகத்தை திருப்பும் போது கோவன் அவருடைய உழைப்பு நன்றாகவே தெரிகிறது. இந்தியா தன்னுடைய அடையாளமாக கொண்டிருந்தும் இந்தியா தன்னுடைய அடையாளமாக கொள்ள வேண்டியதும் ஜவஹர்லால் நேரு அவர்களைத்தான். எனது அரசியல் வாரிசு நேருதான் என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள். காந்தியே உலகமே வியக்கிறது. அத்தகைய காந்தியடிகள் வியக்கக்கூடிய மனிதராக இருந்தவர் நேரு அவர்கள். நேரு பழையு போல் தூய்மையானவர், சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உண்மையானவர், அச்சமோ அதிருப்தியோ இல்லாத மாவீரர். ராணுவ வீரனுடைய துடிப்பும் உண்டு, தேர்ந்த அரசியல்வாதியின் நிதானமும் உண்டு. துணிவில் நேருவை மிஞ்ச ஆள் இல்லை. அவருடைய கரங்களில் தேசம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று காந்தியடிகள் சொன்னதாக இந்த புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இதனால்தான் இன்று வரை நேரு அவருடைய புகழ் நிலைத்து நிற்கிறது. நான் ஒரு சோசியலிஸ்ட், நான் ஒரு குடியரசுவாதி, மன்னர்களையும் இளவரசர்களையும் நம்புவதில்லை. ஒரு வர்க்கத்தின் மீது இன்னொரு வர்க்கம் செலுத்தி வரக்கூடிய ஆதிக்கத்தை ஒழிக்க நினைப்பவன் நான் என்று பேசியவர் நேருவர்கள். இந்த மேடையில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருக்கு மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தை சார்ந்த நானும் அதேபோல பொது உடைமை கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் இதிலே கலந்து கொள்வதற்கு இதுதான் காரணம். காங்கிரஸ் கட்சியுடைய குரலை மட்டுமல்ல, இந்தியாவுடைய குரலை எதிரொலித்தவர் நேருவர்கள். இந்தியா முழுமைக்குமான மனிதராக, இந்தியா முழுமைக்குமான பிரதமராக நடந்து கொண்டார். ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே இனம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒற்றைத்தன்மை, ஒற்றை சட்டம் ஆகிய அனைத்துக்கும் எதிராக இருந்தவர் நேரு அவர்கள். மதத்தை சமையலறையிலே அடைத்து விடாதீர்கள், எதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது, யாரை தொடலாம் யாரை தொடக்கூடாது என்றெல்லாம் சொல்லி மலினப்படுத்தி விடாதீர்கள் என்று சொன்னவர் நேரு அவர்கள். வகுப்புவாதமும் தேசியவாதமும் சேர்ந்திருக்க முடியாது என்று சொன்னவர் அவர். அதனால்தான் மதச்சார்பற்ற சக்திகளால் நேரு போற்றப்படுகிறார். பின்தங்கியுள்ள ஒவ்வொரு சகோதரனையும் சிலரின் பேராசையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னவர் நேரு அவர்கள். திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை முதலாவது கொள்கை சமூக நீதியே. 1920 நீதி கட்சி போட்ட வகுப்புவாரி உரிமைக்கு 1950 ஆபத்து வந்தது. சென்னை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தபோது தந்தை பெரியாரும் பேரர் அண்ணாவும் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகத்திலே எடுத்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மூலமாக இந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை அறிந்த பிரதமர் நேரு அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு உடன்பட்டார். சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்கியவர்களுக்கு செய்யும் ஏற்பாடுகள் எதுவும் சட்டப்படி தடை செய்யப்படாது என்பதும் தான் அவருடைய திருத்தம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதலாவது திருத்தம் அது. தமிழகம் போட்ட விதையை விருட்சமாக்கியவர் பிரதமர் நேரு அவர்கள். அதனால்தான் நேரு வழி நாம் போற்றுகிறோம். சுதந்திர இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய இனப்போராட்டம் மொழி வாரியாக மாகாணங்களை பிரிக்க வேண்டும் என்பதாகும். ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய விருப்பம் இது. இந்த விருப்பத்தின் நியாயத்தை பிரதமர் நேரு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அத்தகைய பக்குவம் முதிர்ச்சியும் அவருக்கு இருந்தது. அதனால்தான் நேருவை போற்றுகிறோம். தமிழகத்தின் மீது
இந்திய திணிப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை இந்தி திணிக்கப்படாது என்ற வாக்குறுதியை வழங்கியவர் பிரதமர் நேரு அவர்கள்.